ஹாய் ஹலோ, இன்னைக்கு வந்து வீடியோவில் நான் காமிக்க போகிறது கீட்டோவில் ஒரு நாளைக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எடுத்துக்கிறேன்றதை பற்றி டீட்டெயிலாக தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்க்க போகிறது ஸ்பீனச் ஆம்லெட். கீட்டோவில் வந்து மார்னிங் வந்து நிறைய ப்ரோட்டீன் அது கூட நல்ல ஃபேட்டையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப அந்த டேக்கு வந்து எனர்ஜி நிறைய கிடைக்கும். ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டரை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் பாதி வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கீட்டோவில் கார்ப் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். வெங்காயத்தில் வந்து கார்ப் அதிகமாக இருக்குது, அதனால நம்ம வந்து பாதி வெங்காயம் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு 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 சின்ன ஸ்லைஸ் வந்து கேப்சிகமையும் நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட ஒரு கை நிறைய ஸ்பீனச் பசலக்கீரை. நீங்கள் எந்த கீரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக அதை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன பவுலில் ரெண்டு முட்டையில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் கீரையில் அதை மேலே ஊற்றி ஸ்லோலியே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் கொஞ்சம் ஃபேட், மாட்ரேட்டான ப்ரோட்டீன், அதுக்கப்புறமா ரொம்ப லெஸ்ஸான கார்போட நமக்கு ஈஸியாக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு பசியே எடுக்காது. நெக்ஸ்ட்டு லன்ச்சுக்கு நான் வந்து க்ரீன் பீன்ஸ் வந்து தேங்காய் போட்டு பொரியல் மாதிரியும் காலிஃப்ளவரும் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு, இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதை சேர்க்காதீங்க. பட் இதை சேர்த்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது நிறைய கார்பு கிடையாது. இது கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் காரத்துக்காக, அதுக்கப்புறம் வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் டைரக்டாக நீங்கள் வந்து பீன்ஸை பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் தெளித்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இது வெந்ததுக்கப்புறமா தேங்காய், நான் இன்னைக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். நமக்கு தேங்காய் வந்து நல்ல ஃபேட் இருக்குது, அதையும் வந்து அதில் பீன்ஸில் சேர்த்தாச்சு. ஸோ எனக்கு இதில் வந்து கார்ப் ரொம்ப கம்மி, பீன்ஸில் வந்து எனக்கு இந்த இந்த ஒரு கப் சைஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கார்ப் தான் இருக்கும். பட் தேங்காய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால எனக்கு நல்ல ஃபேட்டு கிடைக்கும். அது கூடவே நான் வந்து ஒரு சின்ன பேனில் ஆலிவ் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து நறுக்கி அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அதில் பூண்டு ஒரு 3 to 4 பல் பூண்டை வந்து நல்லா இடித்து அந்த காலிஃப்ளவரில் சேர்த்துக்கலாம். அது ஸ்டவ்வை வந்து ஸ்லோலியே வச்சு இது நல்லா வதக்கிக்கலாம், அதுலேயே அது வெந்துடும். இப்போ கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர், காரத்துக்கு வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். போட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அந்த ஸ்லோலியே வச்சோன்னா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி நல்லா வெந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக கீட்டோ லஞ்ச் முடிஞ்சுது. இது கூட நீங்கள் ஏதானும் வெஜிடபிள்ஸ், நான் இன்றைக்கி வந்து அவகாடோ வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், அதில் ஃபேட் நிறைய இருக்குது, கூடவே கொஞ்சம் டொமேட்டோவும் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் கீட்டோ வெஜிடபிள். இதுதான் என்னோடய கீட்டோ லஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டின்னர். டின்னருக்கு நான் வந்து பன்னீர் பூர்ஜி பண்ண போகிறேன். பன்னீரில் நமக்கு ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, கார்பு கிடையாது. ஒரு சின்ன பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே வந்து நல்ல குட் ஃபேட் நிறையவே இருக்குது. ஸோ வந்து அதில் கொஞ்சமாக பட்டர் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டரும் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து ஒரு நாளைக்கு நம்ம 70%க்கு மேலே வந்து குட் ஃபேட் எடுத்துக்கணும். ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், பட்டர் இது எல்லாத்துலேயுமே வந்து குட் ஃபேட் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போர்ஷனை உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இதில் கார்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து ஆஃப் ஆஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய வெங்காயம் தக்காளி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துப்பீங்க, அதனால் பாதி வெங்காயம் பாதி தக்காளியே போதுமானது. நான் இன்னைக்கு பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை நம்ம அந்த பட்டர் அண்ட் ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நான் வந்து இன்றைக்கி 2 கலர் கேப்சிகம், ரெட் அண்ட் க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்ன ஸ்லைஸ் தான், அதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்.
அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கு பாதி தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். இது வதங்கும் போதே வந்து கொஞ்சமாக வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறமா பன்னீர் வந்து நான் இன்னைக்கு அரை கப் பன்னீர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா உதுத்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியில் சேர்த்து நல்லா நம்ம கலரி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விடுவோம். அது பன்னீரெல்லாம் நல்லா சாஃப்டாகி வெந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்லோலியே வச்சோன்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்து நல்லா நமக்கு பன்னீர் பூர்ஜி சூப்பராக ரெடி ஆயிரும். இதுதான் என்னோட கீட்டோ டின்னர். ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஐட்டம்ஸ் தான். இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸை வச்சே நம்மளால் ஈஸியாக வந்து கீட்டோவில் வந்து வெயிட் நல்லா ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டயட் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நமக்கு வந்து நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகி பாடியில் நல்ல எனர்ஜி கிடைக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீட்டோட மீல் ஐடியாஸ் வேணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.